ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா விஷயவன் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராம்பேஜ்க்கான விஷயவன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த விஷயவன்ட்டு நான் சொல்லியிருந்தேன் 22-21 வரும் அப்படின்னு முன்னாடியே. என்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எது இதெல்லாம் வாங்கலாம், ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படிங்கிற பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேரண்டி ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, கேரண்டி ப்ரைஸ் ஏதாவது இருக்குமா, இல்லை இவ்வளோ ஸ்பின் பண்ணால் இது நாங்கள் தரோம் அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துருவோம். என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கேன், இதுமாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். இப்போ காலையில் வந்துருக்க அந்த விஷயம் வந்து எவ்வளோ நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த டைம் ஸ்பேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ பீரியட் டைம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். மேபி வீக்லி போகிறதா இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா வீக்லி போட்டுக்கலாம். நம்மளுக்கு 15-21 வரைக்கும் இருக்குது, ஒரு 7 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து இருக்கப்போது 7 நாளைக்கு ஏழு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீக்ல படிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரேம்பேஜ் விஷயம் அப்படின்னு போட்டிருக்கானுங்க, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எல்லாமே ஓல்டு ஐட்டம் தான், எதுவுமே பார்த்திங்கன்னா நியூ ஐட்டமாக இந்த வாட்டி இந்த ரேம்பேஜ் விஷயம் பார்த்திங்கன்னா கொண்டு வரல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஓல்டு ஐட்டமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம போன வருஷம் என்ன ரேம்பேஜ் 3.0 என்ன கொண்டு வந்தானுங்களோ அதே தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கானுங்க. என்னென்ன ப்ரைஸ் போல என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு நான் காமிக்கிறேன். ப்ரைஸ் போல பார்த்திங்கன்னா ஒரு பண்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன தடவை வந்து ஃபிஸ்ட் ஸ்கின் வச்சிருக்காங்க, இன்னொரு பண்டில் இது வந்து ஃபேட் அவிலன்ஸ் நினைக்கிற ஒரு புளி பண்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா போன தடவை வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது, அதுவுமே ரைமண்ட் தான் கொடுத்தாங்க. பேக் பேக்கு, அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, ஸ்கேனரு சாரி ஸ்கேனர் சொல்லி பாருங்கள், அவதார் பேனர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ஐட்டம் இதெல்லாம் ஓனர் இருக்குது, ஏன்னா போன தடவை ரேம்பேஜில் ஃப்ரீயாக கொடுத்த ஈவெண்ட் ஃப்ரீயாக கொடுத்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டியுமே நம்மளுக்கு ரேம்பேஜ் விஷயங்களில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நார்மல் ப்ரைஸஸில் பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட், கேரக்டர் ஃப்ராக்மெண்ட், டைமண்ட் ரோல் வச்சு, வெப்பன் ரோல் வச்சுலாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயக்கு வந்து 20 டைமண்டும், 10+1 விஷயக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 டைமண்ட் வச்சுருக்காங்க. ஹவு டு ப்ளே அப்படின்ட்டுருக்கு, ஏதாவது இதில் கேரண்டி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே சொல்லலை. இதில் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து நாங்கள் ஸ்பின் பண்ணும்போது திருப்பி கொடுக்க மாட்டோம், ரிப்பீட்டடாக கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓனர் ஐட்டமை திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிக்காது, அதை நம்மளுக்கு காமிக்காது அப்படின்னா நம்ம ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காத மணிக்கு தான் வச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 330 அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா கிடச்சிடும், ஒரு 500 டைமண்ட்லேயே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ப்ரைஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க எதுவுமே சொல்லலை. இதில் என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா நான் சொன்னதுதான், அதாவது நம்ம வந்து ரூல்ஸ் படி பார்த்தாலுமே இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு கம்மியான ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தருவோம், ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான ஓன் ஐட்டம்னு சொல்லிங்கன்னா கம்மியான ஐட்டம் தான் இருக்கும், அதில் நீங்கள் வந்து அந்த கிராண்ட் ப்ரைஸை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பின் பண்ணுங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200+ பார்த்திங்கன்னா 200, ஒரு 400 ஸ்பின்ல கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கிராண்ட் ப்ரைஸில் என்ன ப்ரோ வாங்கலாம், என்ன ஒருத்தும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னோட ஃபிஸ்ட் ஸ்கின் கூட ஓகே அப்படின்னு சொல்கிற மணிக்கு இருக்குது. நான் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்து ஒரு சூப்பரான அமௌண்ட்டு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு கல் மணிக்கு இருக்கும், அது வந்து வாழை வச்சு அடிக்கிற மணிக்கு ஒரு அமௌண்ட்டு, ரேம்பேஜ் அமௌண்ட்டு, சூப்பரான அமௌண்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சி யூ அனதர் வீடியோ மக்களே.